யூதா ததேயும். இயேசு கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு உணவின் போது இயேசு தான் மரணமடைய போவதையும் பின்னர் உயிர்த்தெழப் போவதையும் பற்றி சீடர்களிடம் பேசினார். அப்போது ஒரு சீடர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாய் சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்டவர் யூதா ததேயும். அதற்கு இயேசு, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பின தந்தையுடையவை. என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே, இதோ இவை நிகழும் முன்பே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். இயேசுவை தெரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு யூதா உண்டு. அது யூதாஸ் இஸ்காரியோத். இன்னொருவர் யூதா ததேயு. இவர் இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர். இயேசுவோடு அவரது மரணம் வரைக்கும் தொடர்ந்து வந்தவர். இயேசுவின் வாழ்க்கையும் போதனைகளும் இவரை இறைப்பணிக்காக தயாராக்கின. இயேசுவின் மரணத்திற்கு பின் மற்ற அப்போஸ்தலர்களைப் போலவே அச்சத்துடன் மறைந்து வாழ்ந்து வந்தார். இயேசு உயர்த்த பின்பும் இவரிடம் துணிச்சல் வரவில்லை. ஆனால் தூய ஆவியானவரின் நிரப்புதலுக்கு பின்பு துணிச்சலுடன் நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார். இயேசுவின் சீடர்களில் பலரும் மீன்பிடி தொழிலை செய்து வந்தார்கள். யூதா சற்று வித்தியாசமானவர். அவர் உழவுத் தொழிலை செய்து வந்தார். அராமிக் மொழியுடன் கூடவே கிரேக்க மொழியும் இவருக்கு நன்றாக தெரியும். அது அவருடைய நற்செய்தி அறிவித்தலுக்கு மிகவும் கை கொடுத்தது. யூதேயா, சமாரியா, மெசபட்டோமியா, சிரியா மற்றும் லெபனானில் இவருடைய பணி இருந்தது. பைபிளில் யூதா என்றொரு நூல் உண்டு. அந்த நூலை இவர்தான் எழுதினார் எனும் நம்பிக்கை பரவலாக உண்டு. ஆனால் அந்த நூல் காலத்தால் இவருக்கு பிந்தையது, எனவே இவர் அதை எழுதியிருக்க முடியாது என்பது பல விவிலிய ஆய்வாளர்களின் கருத்தாகும். அந்த நூல் செறிவான ஆன்மீக சிந்தனைகள் அடங்கிய நூல். ததேயுவின் பணிகள் மெசபட்டோமியாவில் மிகவும் வலுவாக இருந்தன. இயேசுவோடு நேரடியாக பயணித்த அனுபவத்திலும் தூய ஆவியானவரின் துணையுடனும் அவர் தனது பணியை தீவிரமாய் மேற்கொண்டார். இயேசுவே உண்மையான கடவுள், அவருடைய போதனைகளை பின்பற்றுங்கள் என்பதே அவருடைய போதனையின் மையமாக இருந்தது. நோய் தீர்க்கும் ஆற்றலும் இவரிடம் மிகுதியாக காணப்பட்டது. ஒருமுறை அங்குள்ள மன்னருக்கு தீரா வியாதி ஒன்று வந்தது. ததேயு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். மன்னனை இயேசுவின் பெயரால் சுகமாக்கினார். நாடெங்கும் யூதாவின் பெயரும் அவர் கொண்டு வந்த நற்செய்தியும் பரவியது. நோயாளிகள் பலர் ததேயுவை நாடி வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் ததேயு நற்செய்தியையும் சுகத்தையும் அளித்தார். இயேசுவின் பெயரால் நலம் பெறு என்று சொல்வதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். ஆர்மேனியா பகுதியிலும் ததேயுவின் பணி வீரியத்துடன் இருந்தது. ஆர்மேனியாவில் இவர் ஆற்றிய பணிகளுக்காக இவர் ஆர்மீனிய திருச்சபையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆர்மேனியாவே உலகின் முதல் கிறிஸ்தவ நாடு. ததேயு கிபி 43 ஆண்டில் தொடங்கி சுமார் 15-20 ஆண்டுகள் அங்கேயே பணியாற்றினார். ஏராளமான மக்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள அவருடைய போதனைகள் காரணமாயின. இயேசுவின் அப்போஸ்தலர்களில் 5 பேர் ஆர்மீனியா பகுதியில் பணியாற்றியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் ததேயு பாரசீகத்தில் பணியாற்றுவதற்காக வந்தார். பாரசீகத்தில் சிலை வழிபாடு அப்போது மிகுதியாயிருந்தது. ததேயு அந்த இடத்திற்கு சென்றார். துணிச்சலுடன் அவர்களிடம் இயேசுவை பற்றி போதித்தார். அங்கே ஒரு இடத்தில் சிலை வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. ததேயு சிலைகளை வழிபடுவதால் பயனில்லை என்று மக்களிடையே உரையாற்றினார். மக்களின் கோபம் கரை கடந்தது. அவர்கள் யூதாவுக்கு எதிராக திரும்பினார்கள். அவருக்கு எதிராக மாபெரும் கிளர்ச்சிகள் தோன்றின. நாட்டில் அது ஒரு கலவரமாக மாறியது. வெகுண்டெழுந்த சிலை வழிபாட்டு மக்கள் கிறிஸ்தவர்களை கொல்ல ஆரம்பித்தார்கள். இயேசுவை பின்பற்ற தொடங்கிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிபி 67 தற்போதைய ஈரானில்
கொலை வரி கொண்ட மதவாதிகளால் பிடிக்கப்பட்ட ததையு கோடரியால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அக்டோபர் 24 புனித யூதா ததையு தினமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். இயேசுவின் மீது ஆழமான விசுவாசம் வேண்டும் என்பதையும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம் என்பதையும் ததையுவின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது.